பிப்ரவரி 15, 2013 ஆண்டு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் டயாமீட்டர் கொண்ட ஒரு விண்கல் வந்து ரஷ்யாவின் செலையா பின்ஸ்க் அப்படின்ற நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பூமியின் தரைப்பகுதியில் இருந்து 30 கிலோமீட்டர் உயரத்திலேயே இது வெடித்து சிதறியது. இது மிக உயரத்தில் நடந்த காரணத்தினால எந்த ஒரு சத்தமுமே வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 90 வினாடிகளுக்கு பின் சாக்வே வந்து பூமியை வந்தடைந்தது. இதன் காரணமாக பல வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து பல நபர்களின் முகத்தை பதம் பார்த்தது. ஏனென்றால் இவர்கள் ஜன்னல் வழியாக இந்த விண்கல்லை பார்த்து கொண்டிருந்தார்களாம். இந்த சாக்வே வந்து ஆயிரக்கணக்கான வீடுகளை சிதைத்து மேலும் இதன் காரணமாக 1500க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்தார்கள் என சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விண்கல் வெடித்த பிறகு 19 மணி நேரம் கழித்து ஒரு விண்கல் வந்து பூமியை 27,000 கிலோமீட்டர் தொலைவில் கடந்து சென்றது. இதை துல்லியமாக கணித்த விஞ்ஞானிகள் வந்து ரஷ்யாவில் வெடித்த அந்த விண்கல்லை ஏன் தவறவிட்டார்கள்? உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரியான செயல் எப்பொழுதும் நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. நமது பூமி மீது விழக்கூடிய அல்லது அருகில் வரக்கூடிய அனைத்து விண்கலையுமே நாம் கண்டறியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 1988களில் இருந்து கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட 1 மீட்டர் டயாமீட்டரை விட பெரிய விண்கல் வந்து பூமி மீது விழுந்ததுங்க. இதில் 5 விண்கலை மட்டும்தான் நம் பூமி மீது விழுவதற்கு 1 நாள் முன்னாடி நாம் கண்டறிந்துள்ளோங்க. நம்ம நவீன விஞ்ஞானத்திலும் பல பவர்ஃபுல் டெலஸ்கோப்கள் உள்ளதுங்க. அவ்வாறு இருந்தும் ஏன் அந்த விண்கல்லை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை? நமது பூமியில் உள்ள பெரும்பான்மையான உயிர்களை அழிக்க வல்லமை கொண்ட விண்கல் வந்து பூமியில் விழ எந்த அளவுக்கு வாய்ப்புள்ளது? அவ்வாறு பூமியை நோக்கி வந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? நமது சோலார் சிஸ்டம் உருவான பொழுது உண்டான எச்சங்கள் தான் இந்த விண்கல். சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பாறை மற்றும் தூசு துகள்கள் ஒன்றின் மீது ஒன்று மோதி உருவானது தான் மோல்டன் புரோட்டோபிளானட்ஸ். மிகவும் எடை அதிகமான அயன், நிக்கல் மற்றும் இரிடியம் வந்து மையப்பகுதிக்கு சென்றது. இதனால் மிகவும் எடை குறைவான உள்ள சிலிக்கா அதாவது மணல் வந்து பார்த்திங்கன்னா மேற்பரப்புக்கு சென்றது. இதில் சில புரோட்டோ பிளானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் தற்பொழுது அறிந்த கிரகங்களாக உருவெடுத்துள்ளது. ஆனால் பல புரோட்டோ பிளானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றின் மீது ஒன்று மோதி பல பாகங்களாக சிதறியது. இந்த பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது சூரியனை வட்டமிட தொடங்கியது. இதுவும் ஒன்றோடு ஒன்று மோதி மேலும் சிறிய விண்கற்களாக மாறியது. அதில் சில விண்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா பாறைகளாக இருக்குங்க. மற்றவை வந்து மற்ற கிரகத்தோட கோராக இருக்கும். இதில் பெரும்பாலும் உலோகம்தான் இருக்குமாங்க. பெரும்பான்மையான விண்கற்களுக்கு ஒரு நிலையான ஆர்பிட் உள்ளது. அது மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் இடையே உள்ளது. இதுதான் வந்து மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அந்த விண்கற்களுள் சில வந்து நமது பூமிக்கு அருகில் வந்து செல்கிறது. இதை தான் வந்து நாம் நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் என்று அழைக்கிறோம். ஆனால் வரக்கூடிய அனைத்து விண்கற்களையுமே நம்ம அவ்வளோ எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது. இதில் பெரும்பான்மையானவை வந்து டெலஸ்கோப் மூலமாக கண்டறிந்துள்ளன. இதில் தொடர்ச்சியாக பல புகைப்படங்கள் எடுப்பார்களாம். பின்பு இந்த ஒரு புகைப்படத்தையுமே கம்பேர் செய்து பார்ப்பார்களாம். அந்த புகைப்படங்களில் ஏதேனும் ஒரு நகரும் புள்ளி இருக்கிறதா என்பதை துல்லியமாக பார்ப்பார்களாம். ஏனால் இந்த விண்கல் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் டயாமீட்டரிலிருந்து பல கிலோமீட்டர் டயாமீட்டர் வரை உள்ளதுங்க. இவ்வளவு பெரிய விண்வெளியில் அது போன்ற கற்களை கண்டு கொள்வது மிக மிக கடினம். ரஷ்யாவின் செலையா பின்ஸ்க் அப்படின்ற நகரில் விழுந்த அந்த விண்கல் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர் டயாமீட்டர் கொண்டதாக இருந்தது. மேலும் எல்லா விண்கற்களும் பார்த்திங்கன்னா பாறைகளாகவும் மற்றும் இருள் சூழ்ந்தவாறே இருக்குங்க. இந்த விண்கலில் படக்கூடிய 15% சூரிய ஒளியை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் செய்யவே முடியுமா? எந்த ஒரு விண்கற்களில் முழுமையாக சூரிய வெளிச்சம் படுகிறதோ அந்த விண்கற்களை மட்டும்தான் நம்மால் கண்டுபிடிக்கவே முடியுமாங்க. அதனால தான் இந்த மார்ஸ் மற்றும் ஜூபிட்டருக்கு இடையே உள்ள மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டை வந்து நம்மால் கண்டுபிடிக்கவே முடிந்தது. ஆனால் சூரியன் இருக்கும் திசையிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விண்கலையுமே நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதனால தான் வந்து 2013 ரஷ்யாவில் வந்த அந்த விண்கல்லை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியல. நாம் தற்பொழுது வரை பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான விண்கற்களை கண்டறிந்துள்ளோம். இதில் பெரும்பான்மையான விண்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் தான் உள்ளது. ஆனால் 24,000 விண்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் என்று அறியப்படுகிறது. என்ன தான் நாம் விண்கற்களை கண்டுபிடித்தாலுமே
இந்த விண்கல் வந்து பூமி மீது விழுமா விழாதா அப்படின்றத நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு கிடைத்த சிறிய அளவிலான டேட்டாவை வச்சு உறுதியாக இந்த பாதையில் தான் இது வந்து ஆர்பிட் செய்யும் அப்படின்னு நம்மால் சொல்ல முடியாது. நமக்கு பல வருடங்களின் டேட்டா கிடைத்தால் மட்டுமே நம்மால் அந்த விண்கல் வந்து எந்த பாதையில் ஆர்பிட் செய்யும் என்று உறுதியாக சொல்ல முடியும். அவ்வாறு அந்த டேட்டா கிடைத்தாலுமே கூட எத்தனை ஆண்டுகள் வந்து அதே பாதையில் அந்த விண்கல் வந்து பயணிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஏன்னா அந்த விண்கல் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றும் பொழுது ஏதேனும் ஒரு கிரகம் அருகில் சென்றால் அந்த கிரகத்தின் ஈர்ப்பு விசை காரணமாக இதன் பாதை வந்து மாறிவிடும். இதனால் சில வருடங்கள் கழித்து அதே விண்கலின் பாதை வந்து அதே மாதிரி தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது என்பது விஞ்ஞானிகளின் கூற்றாக உள்ளது. இதனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஒரு விண்கற்களின் பாதையுமே உறுதியாகவும் மற்றும் துல்லியமாகவும் சொல்லவே முடியாது. ஏதேனும் ஒரு விண்கல் வந்து நமது பூமி மீது விழுந்தால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா படு மோசமாக இருக்குங்க. இதுதான் வந்து அரிசோனாவில் உள்ள பேரிங்கர் கேட்டர். இதன் பேர் வந்து டேனியல் பேரிங்கர் அப்படின்ற மைனிங் இன்ஜினியர் மூலமாக இதற்கு கிடைத்ததுங்க. இவர் தான் வந்து முதல் முதலாக இந்த கிராட்டர் வந்து ஒரு விண்கல் மூலமாக தான் உருவாகி இருக்கும் அப்படின்னு அவர் உறுதியாக ஆணித்தனமாக கூறினார். ஆனால் என்னதான் இவர் சொன்னாலுமே 1950 வரை இது எரிமலை மூலமாக உருவானது என்று தான் நம்பிக்கொண்டிருந்தார்களாம். இந்த பேரிங்கர் கேட்டரை உருவாக்கிய 50 மீட்டர் டயமீட்டர் கொண்ட விண்கல் வந்து பார்த்திங்கன்னா பூமி மீது விழும்பொழுது கிட்டத்தட்ட 10 மெகாடன் டிஎன்டியை வெடித்தால் எந்த அளவிலான எனர்ஜி வெளியேறுமோ அந்த அளவிலான எனர்ஜி வெளியேறுமாங்க. இது வந்து ஹிரோஷிமா மற்றும் நாகாசாகியில் பயன்படுத்திய அணுகுண்டை காட்டிலும் 600 மடங்கு மிகப்பெரியதாங்க. அதனால் ஒரு விண்கல் வந்து பூமி மீது மோதுவது மிகப்பெரிய அணுகுண்டை வெடிப்பதற்கு சமம். நமது பூமியில் வாழ்ந்த டைனோசர்கள் வந்து 10 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்ட ஒரு விண்கலால் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் ஏற்கனவே முன்னொரு பதிவில் பார்த்துள்ளோம். இவ்வளோ பெரிய டயாமீட்டர் கொண்ட ஒரு விண்கல் மோதினால் மட்டுமே உலகளாவிய அளவு ஏற்படுமாங்க. இவ்வளோ பெரிய விண்கல் வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூமி மீது விழ வாய்ப்புள்ளது. மேலும் எந்த ஒரு 10 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்ட விண்கல்லும் பூமியோட பாதையில் அடுத்த 100 ஆண்டுகளுக்குள் வரவே வராது அப்படின்னு விஞ்ஞானிகளால் ஆணித்தனமாக கூற முடிகிறது. அதனால் நம் வாழ்நாளில் மீண்டும் அவ்வளோ பெரிய விண்கல் வந்து பூமி மீது விழவே விழாது. ஆனால் 1 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்ட பல விண்கற்கள் வந்து உள்ளதுங்க. இதுவும் மிகப்பெரிய அளவுகளை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். இந்த 1 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்ட விண்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய நாட்டையே அழிக்கும் வல்லமை வாய்ந்தது. இந்த 1 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்ட விண்கல்லில் 98% விண்கற்களை நாம் கண்டுபிடித்து விட்டோம். மேலும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அதனுடைய பாதையையும் நாம் கணித்து விட்டோம். ஆனால் பல 100 மீட்டர் டயாமீட்டர் கொண்ட விண்கற்கள் வந்து நிறைய உள்ளதுங்க. அது ஒரு மிகப்பெரிய நகரத்தையே அழித்துவிடும். இந்த அளவில் உள்ள அனைத்து விண்கற்களையுமே நாம் கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த அளவிலான விண்கற்கள் வந்து 100 கிலோமீட்டர் வரை தீக்கிரையாக்கி விடுவாங்க. இது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு வந்தால் நாம் என்ன செய்வது? ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை வெடிக்க வைப்பது. ஆனால் இதுவும் எவ்வாறு நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சதே கிடையாது. அவ்வாறு வெடிக்க வைத்தாலுமே அந்த விண்கல்லோட ஈர்ப்பு விசை காரணமாக மீண்டும் ஒன்றிணைந்து விடும் என்று சில அறிவியலாளர்கள் வந்து கூறுகிறார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்டை வைத்து அதனுடன் இணைத்து அதன் பாதையை மாற்றுவது. ஆனால் எந்த ஒரு விண்கலுமே சுழலாமல் வருவதில்லை. இதனால் இதை செய்வதும் மிக மிக கடினமுங்க. உண்மையை சொல்லணும்னா தற்போது இருக்கும் தொழில்நுட்பத்தை வைத்து நாம் 1 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்ட எந்த ஒரு விண்கலின் பாதையுமே மாற்றவே முடியாது. நம்மால் பூமியில் எந்த இடத்தில் அது விழக்கூடும் என்பதை மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும். இதனால் பிற்காலத்தில் பல ஸ்பேஸ் டெலிஸ்கோப்களை விண்ணில் பொருத்தி பூமிக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து முன்கூட்டியே அறிந்து அதை தடுக்கும் அறிவியல் வந்து வருங்காலத்தில் பிறக்கும் என நம்புவோம். இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.